சில் வாட்டர் மெட்டியில நிறுத்தி இப்பதான் இது பண்ணோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அம்மா வந்து சூப்பராகவே வந்து ரோட்டி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால என்ன சாப்பிட்றீங்க, எங்க காமி அனுப்பிட்டீங்களா காலை நம்பிட்டு? ஏய் செம்மையா இருக்கு பாக்குவே. அவ்வளோதாங்க, நாம வந்து நியூஜெர்சி விட்டுட்டு நார்த் கேரலினா ஃபுல்லாக கிளம்பியாச்சு. போகிற வழியில் டிராஃபிக் இருந்தது, இது வீக் டேஸாக இருந்தாலுமே டிராஃபிக் இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் வெதரும் வந்து பயங்கர மழை, என்னடா இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாதி தூரம் நாங்கள் வந்துட்டோம். குழந்தைங்களாம் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிட்ருக்கேன். நல்லா பெருத்த மழையாக இருந்தது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்து போகிற வழியில் வந்து நான் ஸ்டாப்பாலாம் போகலை, நடுவில் நிறுத்தி நிறுத்தி தான் போகிறோம். ஸோ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகன்யா அப்படின்றவங்க, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம போன வாட்டி ஸ்டோரில் வந்து திங்ஸ் வைக்கும்போது அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா போன வாட்டி நம்ம அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணலன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப எங்கள் கிட்டே என்ன சொல்கிறது, ஏன் இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணல அப்படின்னு கேட்டாங்க அன்பா. ஸோ அதனால் சரி, நம்ம அவங்க வீட்டில் இன்றைக்கி போய் ஸ்டே பண்ணிவிட்டு இதோடு நம்ம நாளைக்கு காத்தால மீட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு காத்தால அவங்க வீட்டில் இருந்து எழுந்து போய் நம்ம வந்து பால் காய்ச்ச போகிறோம். ஸோ இதுதான் பிளான். ஸோ நம்ம நாளைக்கு காத்தால மீட் பண்ணலாங்க. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுமா? ஐ டோன்ட் வாண்ட் டு கம். ஐ டோன்ட் வாண்ட் டு கம். யா ஃபைன், யூ டோன்ட் வாண்ட் டு கம். அஜய் கம். எல்சி சமத் அண்ணா சமத் வரலையா? சரி விடு விடு, அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க. ரிலாக்ஸ் ஆயிட்டு யார் சார் போட்டுட்டு இருக்க? ஐயோ சா, ஏங்க அதுக்குள்ள சொன்னீங்க? அஜய் குட்டி போன வாட்டி வந்தோம்ல அவங்க வீட்டுலதான் இருக்கோம். ஹாய் அஜய் குட்டி, ஹாய் ஹை ஃபை. ஏ எங்க கிளம்பிட்ட அஜய்க்கு இன்னைக்கு ஸ்கூல்? ஏன்னா இன்னைக்கு வந்து வீக் டேனால நாங்கெல்லாம் தான் வெட்டியா இருக்கோம். இன்னைக்கு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காரு, முடிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம ரெண்டல் ஹவுஸ் கிளம்பி போய் பால் காய்ச்ச வேண்டியதுதான். ப்ளூபெரி மஃபின்ஸ் அப்பா? ஏய் சமடா, சமையா இருக்கு. எப்படி இருக்கு ப்ளூபெரி மஃபின்ஸ்? கடல வாங்குற மாதிரி இருக்கு. கடல வாங்குற மாதிரி சூப்பரா இருக்கா? சூப்பர். பாத்தனிமா அது உடைச்சுக்கும். ஓகே அஜய், ஏய் அங்க பாரு, உனக்கு பலூன்ஸ் காமிக்கிறான். ஓகே
அவனுக்கு ரொம்ப நேரமா என் செருப்பு மேல கண்ணு யாருமே பாக்காத ஏய் செருப்பட உள்ள போகாத உள்ள போகாத டர்ட்டி டர்ட்டி இங்க வந்து விளையாடிக்கோ கார்பெட் எல்லாம் கிளீன் பண்ணனும் வா இங்க வந்து விளையாடிக்கோ அம்மா அம்மா இங்க பாருமா ஏய் அஜய்குட்டி வந்து சமத்தா இங்கே வந்து சாப்பிடுறாரு குட்டி வந்துட்டு அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு எக்ஸ் பாக்ஸ் இருந்தது அதுல இருக்க கேம்ஸ் தான் வந்து நோண்டிட்டு இருக்காரு என்னென்ன கேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து இப்போ எழுந்துட்டு ஆக்சுவலா அவங்க ப்ரீ ஸ்கூல் போறாங்க ஸோ அவங்க எழுந்துட்டு அவங்களும் இப்போ ஸ்கூல் கிளம்பிடுவாங்க இப்போ எழுந்த உடனே நாங்கள் நம்ம பார்க்கறதுனால அவர் கொஞ்சம் ஷையா இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிட்டாரு நான் வந்து இவ்வளோ ஒட்டிப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் தோசை கொடுத்தோன்னே யூஸ்வலாக நம்ம பசங்களே நம்ம தோசை ஊட்டி விட்டா வாங்க மாட்டாங்க ஆனால் அவங்க சமத்தா வந்து வாங்கிட்டாங்க அஜய் ஸோ இவங்க நமக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செம்ம செம்ம எம்மியாக வந்துட்டு அவல் ஸ்வீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கிச்சடி பண்ணியிருக்காங்க இந்த அவல் ஸ்வீட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நான் அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டிருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் அவங்கக்கிட்டேயும் ஷேர் பண்ணுறேன் கிச்சடி சட்னி அப்புறம் மஃபின்ஸ் ப்ளூபெரி மஃபின்ஸ் கூட குழந்தைங்களுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ சூப்பராக எம்மியாக இருந்தது சரி இதை ஓகே நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நல்ல நேரம் பார்த்துருக்கோம் அந்த டைமுக்கு போயிட்டு நம்ம கரெக்டாக பாலக்காய்ச்சிடலாம் ஸ்வீட் நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு ஸ்வீட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்வீட் ஆக்சுவலி இங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கு அவல் ஸ்வீட்டா இது பேர் என்ன அவல் செமையா இருக்கு ஆக்சுவலா ரொம்ப மைல்டா அந்த இது இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நாங்க கிளம்பிட்டோம் சுகன்யா வீட்டில் இருந்து நல்லா சாப்பிட்டோம் கிச்சடி அப்புறம் வந்துட்டு அவல் ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டு அவங்களும் வந்துட்டு இன்னைக்கு வீக் டேங்க வேற நம்ம இப்போ நேராக வந்து மோடம் ஒன்று பிக் பண்ணணும் ஏன்னா இப்போ வீட்டில் போனோம்னா இன்டர்நெட்டே இருக்காது நம்ம பக்கத்து இடம் இல்லை கடன் கேட்கறதுக்கு யாருன்னு கூட தெரியாதவங்கள ஸோ அதனால மோடமை பிக் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ நேற்று நைட்டு போயிட்டு எல்லா பிளான்ஸையும் நம்ம வச்சுட்டு தான் நான் அவங்க வீட்டுக்கு போனோம் ஸோ போயிட்டு அவங்க கிட்ட செக்கை கொடுத்துட்டு ஆமாம் செக்கை கொடுத்துட்டு கீ வாங்கிட்டு அந்த பிளான்ஸ் வேற போய் பார்க்கணும் இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்த பிளான்ஸை சரி ஓகே சரி அவங்க மோடமை பிக் பண்ணட்டும் லேட் ஆகுது ஏன்னு தெரில 10:30 வந்தோம் நாங்கள் 10:30 ஆயிடுச்சு அங்கே போயிட்டு சீக்கிரம் வர பாலை காய்ச்சணும் அப்படின்னு வச்சிருக்கோம் வரட்டும் அவங்க மத்தியானம் டன்னல்ல போலாம் வாங்க 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 டைம் ஆகுது பரவாயில்ல ரெண்டு சேர்த்து அவ்வளோதான் பால் போடுங்க அது என்னது கவரு யூசியில் கவர் பண்ணு இங்கே கவர் பார்த்தாலே குக்கிஷமாக இருக்கு இல்லை சீமா தண்ணி குடிக்கிற இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ரீஃபில் ஸ்டேஷன் வீடு எதிர்க்கவே இருக்கு இல்ல
அவ்வளோதான். சூப்பர் மாம்ஸ். என்ன புது வீட்டுக்கு போனோம்னா நமக்கு தெரியல, ஆனால் இப்போதைக்கு நமக்கு இருக்கு. ஆ இதில் மட்டும் தான் பிடிக்க முடியுமா, அது எல்லாத்துலையுமே பிடிக்கலாமான்னு பார்த்தேன். எல்லாத்துலையும் பிடிக்கலாம். பிடிக்கலாம்ல நம்ம இதில். ஓகே, அவ்வளோதான். கிளம்பி போய் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகலாம். எங்கே போகிறீங்க? கீ கிடச்சிருச்சா? சரி, சாமி படம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிருவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சாமி படம் திறந்துருக்குமா? கூட்டிருங்க. ஸோ நம்ம கீ வாங்கியாச்சு. மாடல் ஹவுஸ் சூப்பராக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஆனால் இது நம்மளுடைய கொடுக்குற ரெண்டல் ஹவுஸு. இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆ வெயிட் பண்ணு, டேடி வாங்கிப்பாரு. நேற்று நைட்டு வந்து வச்ச செடிங்க இதுதான். ஓ மாம்ஸ், அது பிடிங்க. என்ன நீங்க நம்ம வந்துட்டு இது பண்ணல, குபேரர்ல போட்டிக்குள்ள இருக்காரு. நம்ம கிரக பிரவேசம் பண்ணல. இவருமா இங்க பாருமா, கிரக பிரவேசத்துக்கு போகுது நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு இன்னும் நாள் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. வாடகை வீடு தானே, போட்டு ஆமா, என்ன நம்மளுக்கு வேற டெம்பரரி தானே. ஏய், வெள்ளை எல்லா பொட்டியும் வச்சுட்டு கதவை சாத்திட்டு இருக்காங்க பாரு. வாஷ் ட்ரையர் இல்ல, ஈஸ்டா கிச்சன்ல தான் இருக்கு வாஷ் ட்ரையர். சோ இதுதான் நம்மளுடைய கிச்சன். கிச்சன் நல்லா பெருசா தான் மாம்ஸ் இருக்கு, பரவாயில்லையே. இந்த அடுப்பு யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. பார்த்து பார்த்து அடுப்பு ஒர்க் ஆகுது. சூப்பர். அம்மா, ஏலக்காய், ஏலக்காய் தானே, ஏலக்காய் சர்க்கரை போட்டு சூப்பரா சிம்பிள் பாயசம் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ஏலக்காட்டி தெரியும். சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. லைக் கிளம்பும் போது ரொம்ப சோகமா கிளம்பணும். இந்த மறுநாள் வந்ததுக்கு அப்புறம் அந்த என்னதான் அந்த புது வீடு புது ஸ்டேட்டு, அதே மாதிரி நாங்கள் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தபோது பீப்புள் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. லைக் அமெரிக்கன்ஸே ரொம்ப ஸ்வீட்டாக பழகினாங்க எங்ககிட்ட. அவங்க வந்துட்டு வாலண்டியராக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது வாக்கபிள். ஸோ ஒரு நாள் நம்ம வாக் பண்ணி போயிட்டு வின்டர் வரத்துக்குள்ளே அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பாய். ஆரோக்கியமா நல்லா இருக்கு. புது வீட்டுல நல்ல பெருசா ஓடோடு குடும்பம் நடத்தணும்.
because mama's pushing me. கண்ண முடிக்கோங்கடா, கண்ண முடிக்கோங்கடா. பெர்ஃபெக்ட் ஜோ. கண்ண அப்புறம் எரியும். ஹெல்ப் ஹெல்ப் ப்ளூ பண்ணியா? சூப்பர். நம்மளுடைய சின்ன சாமி பூஜை இப்போதைக்கு இல்லம்மா.